வெல்கம் டு அஜிதா சமையல். நாம இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் இருக்க மசாலா பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து மட்டன் பிரியாணிக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்குவோம். அதை மொத்தம் பிரியாணிக்கும் சேர்க்குற மசாலா கிடையாது, இதுக்காக கொஞ்சம் லைட்டாக மசாலாலாம் போட்டு, அதாவது மிளகாப்பொடி மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 hour இது ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் அரிசியும் ஊற வச்சுட்டு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது வந்து ரெட் சில்லி பவுடர். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது போதும், நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறப்ப திருப்பி ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தயிர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் போட்டுக்கிறேன் நான். இது வந்து நமக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணல, தயிர் மட்டும்தான் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த டைமே நம்ம ரைஸையுமே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரிய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இதுவும் ஊறிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம மட்டனுக்கு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. கையோட அரிசியும் கழுவி ஊற வச்சு வச்சிடலாம். நான் வந்து இதுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். இப்போ இதை கழுவி நம்ம ஊற வச்சுருவோம். இப்போ 1/2 கிலோனால் எனக்கு இந்த டம்ளர், இது பெரிய டம்ளர், இதில் வந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி இருக்கும். 2.5 கிளாஸ்னால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. ஸோ நம்ம 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அப்போ 3.75 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி ஊற வைப்பேன். ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப அதுலேயும் ஓரளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதுலேயே இருக்கும். ஸோ 3 கிளாஸ் அளவுக்கு ஊற்றி தான் நான் ஊற வைப்பேன். இப்போ நான் அரிசியெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நம்ம எந்த தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறோமோ அதே தண்ணியோடு அப்படியே நம்ம பிரியாணி செய்கிறப்ப ஊற்றிக்குவோம். இதே தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பிரியாணி ரைஸோட ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும் தண்ணி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவோம். இந்த குக்கருக்கு வந்து ஏஜ் வந்து 17-18 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவ்வளோ பழைய குக்கர். நான் இப்போலாம் மட்டன் பிரியாணினா இந்த குக்கரில் தான் செய்வேன், எனக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதனால் சூடாகிட்டோம். சூடாயிடுச்சு. நம்ம வந்து 1 பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து 2 பீஸ் பட்டை, கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது, 2 பீஸ் பட்டை போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து அன்னாச்சிப்பூ, ஒன்று போட்டால் போதும், ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒன்று பாதி உடஞ்சிருக்கு, அதனால 2 பீஸு. அப்புறம் ஜாதி பத்திரி, இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது கண்டிப்பாக போட்டால் நல்லாயிருக்கும். 4 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து புதினா இலை ஆட் பண்ணிப்போம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஃபஸ்ட்டு போட்டுருவேன். இது வந்து நம்ம பிரியாணிக்கு சம ஸ்மெல், நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். சிக்கனாக இருந்தாலும் எந்த பிரியாணியாலும் நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். இதே போல் தான் நான் என் வீட்டில் நான் செய்கிற பிரியாணி. இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புதினா இலையை போட்டு வதக்கின உடனே வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே போல். ஸோ இதை போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கீரியெல்லாம் போடல, அப்படியே தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வதங்கி வரும்போது அதுவே கரெக்டாக எல்லாம் நல்லா கரெக்டாக வந்துடும். ஸோ வந்து இது ரெண்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அது போட்டு அந்த இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ இஞ்சி பூண்டு வந்து அந்த ஒட்டி பிடிக்காமல் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி நல்லா வந்துடும். ஸோ இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம நமக்கு பிரியாணி நல்லா வரணும் அப்படின்னா இதே போல் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், புளிக்காத தயிர் தான். ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம். தயிர் வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வெங்காயத்தை எந்த மாதிரி வதக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருணும். இப்போ தயிரெலாம் போட்டிருக்கனா சீக்கிரமாகவே வதங்கி நல்லா வந்துடும். இது
இப்போ தக்காளி போட்ட உடனே நம்ம கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது சீக்கிரமாகவே தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் நமக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து நம்ம மட்டனில் வந்து ஒரு அதுலேயும் போட்டிருக்கோம், ஸோ நமக்கு இது போதுமான அளவு. ஆல்ரெடி பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்மளுடைய மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ணவே இல்லை, சிம்பிளாக தான் பண்ணுறோம். இதே போல் செய்யும்போது ரியல் டேஸ்ட்டோட சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் சிம்மில் வச்சுருந்தேன், நல்லா எல்லாம் வதங்கி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இந்த அளவுக்கு வதக்கி விட்டுறோம், நம்மளுடைய மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு ரெடியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் போட்டுடலாம். மட்டன் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். அதுவுமே மசாலாலாம் போட்டு ரெடியாக இருக்கிறனால நம்ம மட்டன் பிரியாணி வந்து ரெடியாகி வரும்போது மட்டன் பிரியாணி மட்டும்லாம் அதில் இருக்க மட்டனுமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ வேக வச்சிடலாம். நம்ம வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோட இந்த மட்டனையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும்னு கிடையாது, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அதுலேயே எல்லாமே தண்ணி அதுலேயே இருக்கும் நமக்கு போதுமான அளவுக்கு. ஸோ ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி பாருங்கள், இந்த 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அதுலேயே மட்டன்லேயே நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட லைட்டாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம பிரியாணி கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு அப்படியே முழுகி முழுகாத மாதிரி இருக்கும் பாருங்களேன், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம், ஒரு 5 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போ 5 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இதே போல் மட்டன் பிரியாணி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன்னா இதுலேயே அரிசியை போட்டு வேக வைக்க போகிறோம். நம்ம பாருங்கள் மட்டன்லாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது, இப்போயே பிரியாணி வாசனை வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 1/2 ஹவராக ஊறி இருக்குது, இப்போ இதில் போட்டுருவோம் ரைஸை. இப்போ நம்ம எந்தில் ஊற வச்சோமோ அதோட அப்படியே எடுத்து இதில் ஊற்ற வேண்டியது. அதனால தான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா இதில் பாருங்கள் இதிலே தண்ணி இருக்குது நமக்கு, கிட்டத்தட்ட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதிலே இருக்கும். அதனால் கம்மி பண்ணியே வச்சுக்குவோம். அப்படி தண்ணி தேவைன்னா நம்ம ஹாட் வாட்டர் அப்புறமா ஊற்றிக்கலாம், தேவைப்படாது கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதே போல் நம்ம பிரியாணி செய்கிறப்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ எல்லாம் கிளறியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு மேலே விசில்லாம் போட போகிறதில்ல நம்ம பிரியாணிக்கு, ஏன்னா மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம விசில் போட்டு வேக வச்சோம். இப்போ ஜஸ்ட் பாத்திரத்தை மூடி வச்சுட்டு தம் போட போகிறோம், அவ்வளோதான். ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் எப்போவுமே. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம், இந்த டைம் தான் நம்ம கரெக்டான டைம், இப்போ செக் பண்ணிட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ நான் உப்பு போட்டாச்சு, கிளறி விட்டுருவோம். உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, கொதிச்சு வரும் அந்த டைமில் நம்ம இதை வந்து தம் போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ அரிசி மட்டனெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளறி காமிக்கிறேன். வந்தோடனே இந்த ரைஸ்லாம் பாருங்களேன் மேலே வந்து நிற்கிது பாருங்கள், தண்ணியும் இல்லாமல் கரெக்டாக ரெண்டு பேர் அரிசி எல்லாம் கரெக்டாக வந்து நிற்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பதம், இந்த டைமில் நம்ம தம் போட வேண்டியதுதான். ஸோ இதை எடுத்து வேறு மாற்றிட்டு நான் ஒன்றுமே இல்லை, நம்ம தோசைக்கல் வைக்க போகிறோம். தோசைக்கல் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஃப்ளேம் ஃபுல்லாக சிம்மில் வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த இதை தூக்கி வச்சுட்டு ஒன்றும் இல்லை, அதே பிளேட்டை வச்சு மூட போகிறோம். இங்கே பாருங்கள் தோசைக்கல் சிம்மில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சிம்மில் வச்சுட்டு திருப்பி அந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி வச்சோம் இல்லையா அந்த பிளேட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அந்த பிளேட்டு வச்சு மூட போகிறோம். அது வைக்க மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளறி கிளறிட்டு மிச்சம் இருக்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கலாம், வேணாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம நெய் ஆட் பண்ணி சும்மா அப்படி லைட்டாக மேலே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம், அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். தம்முன்னு நான் அந்த தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே குக்கர் வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தை வச்சு மூடி விட வேண்டியது.
இப்போ உங்களுக்கு பிரியாணியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆரஞ்சு கலர் அப்படி மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அது என்னென்னா இந்த ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி ஹோல்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் ஒரு கா டம்ளர் பால் எடுத்து அதில் கேசரி பவுடர் கலந்து லைட்டாக அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு ஓட்டைக்குள்ளே ஊற்றி ஊற்றி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தம் போட்டு வரும்போது கிளறி எடுக்கும்போது ஆரஞ்சு கலரும் நார்மல் ரைஸும் மிக்ஸ் ஆகி வரும். நான் அதே போல் போடல. ஸோ நம்ம பிளேட் எடுத்து மூடி வச்சாச்சு. மூடி வச்சதுக்கப்புறம் இந்த இடிகள் அவ்வளோதான், அதை தூக்கி வைக்கிறேன், வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. இது வந்து சிம்மில் வந்து வெறும் 20 நிமிஷம் இருக்கணும். 20 நிமிஷம் நம்ம இது பக்கம் போகவே வேண்டாம், 20 மினிட்ஸ் கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. கழித்து பார்த்தா நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்ப்போம் நம்மளுடைய பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு, சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய மட்டன் பிரியாணி, சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், சி யூ.